செய்திக்குரிய தலைப்பு நான் தெரிந்து தாசனே நான் தெரிந்து தாசனே எட்டாம் வசனம் என் தாசனாகிய இஸ்ரவேலே என் தாசனாகிய இஸ்ரவேலே தாசன் என்ற சொல்லினுடைய பொருள் அடிமை சர்வண்ட் பிரியமானவர்களே கொத்தடிமை ஆனால் இந்த இடத்துல இன்னும் அநேக இடங்களில் இந்த சர்வெண்ட் என்ற சொல் நாட் இன் தலேவ் ஆஃப் அவர் அ பாண்ட்மேன் ஒரு அடிமை கொத்தடிமை என்ற நிலையில் அல்ல பட் இன் அ ஜென்டில் வே ரொம்ப ஒரு அன்பான வகையிலே சம்மோன் இன் காட்ஸ் சர்வீஸ் தேவனுடைய திருப்பணியில் இருக்கிற ஒருவன் தேவனுக்கு பணிவுடை செய்கிற ஒருவன் தேவனுடைய அடிமை தேவனுடைய இடுபடி ஒன் ஊ இஸ் இன் காட்ஸ் சர்வீஸ் நம்ம எல்லாரும் அவருக்கு பணிவுடை செய்யும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கும் இசிறுவில் ஜனத்தை அவர் அழைத்தது எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அப்படின்னு அழைத்தார் ஊழியம் என்பது பிரசங்கம் பண்ணுவதல்ல ஊழியம் என்பது மேடையில் நின்று பாட்டு பாடுவதும் டான்ஸ் ஆடுவதும் அல்ல அவர் சொல்லுகிற கட்டளையை ஏற்று அவர் சொல்லுகிறதை செய்வது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது இஸ்ரேல் ஜனம் அனைத்தையும் அவர் தனக்கு பணிபுடை செய்யும்படியாக அழைத்தார் ஆனால் ஒரே பிலை அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள் மோசை திரும்பி வந்தோம் அங்கே பாவம் பெருகி இருக்கிறதை பார்த்தான் அப்போ மோசை ஒரு கேள்வி கேட்டான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கு என் பக்கத்தில் வாருங்கள் என்றான் அப்போ இந்த லேவி கோத்திரம் மாத்திரம்தான் கர்த்தரின் பட்சத்தில் நிற்பதற்காக மோசையின் இடத்துல வந்தார் விண்ட் ஸ்டாண்ட் ஆன் த சைட் ஆஃப் காட் அப்போ அனைத்து ஜனங்களையும் ஊழியத்துக்காக என்று அழைத்த தேவன் அந்த ஒரே விலை தான் லேவியை ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கிறார் ஏனென்றால் லேவி கூட்டத்தால் நாங்கள் கத்தருடைய பட்சத்தில் நிற்போம் வில் ஸ்டாண்ட் ஆன் த சைட் ஆஃப் காட் வித் மோசஸ் அந்த லீடரோடு கூட அவங்களுக்கு கத்தர் அந்த ஆசாரிய பட்டத்தை கொடுக்கிறார் லேவி கோத்திரத்தை முதலாவதே ஊழியத்துக்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை ஆர்வன் குடும்பத்தை முதலாவதாகவே அவர் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளவில்லை அதான் நம்ம மல்கியாவில் பார்க்கப்போம் ஓரேபிலே நான் லேவியோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று ஏன் ஓரேபிலே லேவியோடு உடன்படிக்கை பண்ணினார் லேவி கோத்திரம் மாத்திரம்தான் எந்த ஆனாலும் சரி நாங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்போம் என்று சொல்லி மோசையினிடத்திலே வந்தார் மற்ற பதினோரு கோத்திரமும் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை அந்த இடத்துல அப்போ அந்த ஊழியம் லேவி இடத்துல வருகிறது ஆனால் நம்ம எல்லாரையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாகத்தான் தேவன் பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிற ரோமரில் சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க இன்றைக்கு ஊழியம் ஊழியம் என்பது மிக ஒரு குறுகிய நிலையிலே பிரசங்கம் பண்ணுவது வில்லியமானவர்கள் வீடுகளை சந்திப்பது ஜெபிப்பது காசு வாங்குவது இது ஒரு ஊழியம் என்ற நாமெல்லாம் ஊழியக்காரங்க என்ற நிலையிலே போய்விட்டது நாம் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியர்கள் கத்தருடைய பட்சத்தில் நிற்கிற ஊழியர்களா என்பதுதான் கேள்வி கதை நல்லவர் அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய தாசர்கள் அவருடைய பணிவிடைக்காரர்கள் ஊழியர்கள் என்பதற்கு இன்னொரு நல்ல பெயர் தாஸர்கள் பிரியமானவர்களே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இது இன் அ வெரி ஜென்டில் சென்ஸ் இன் காட்ஸ் தோஸ் ஆர் இன் காட்ஸ் கேர் அண்ட் அனுப்ப தேவன் அவங்களுக்கு கேர் பண்ணுறார் தேவன் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் தேவன் அவங்கள பாதுகாக்கிறார் அதான் தாசன் அப்படி என் தாசன் ஆகிய இஸ்ரவேல் இஸ்ரேவேல் முழுவதையும் சேவன் சொல்கிற ஊழியக்காரர் தமிழில் சொன்னால் என் ஊழியக்காரர் இஸ்ரவேலரே என் தாசன் ஆகிய இஸ்ரவேலே ரெண்டாவது பிறந்தவாசிங்க யாக்கோபு என் சிநேகிதான் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே உலகம் முழுவதிலிருந்து இந்த சந்ததியை ஆபிரஹாமினுடைய பிள்ளைகளையும் இஸ்மவேல் ஈசாக் ஈசாக்கே தெரிந்து கொண்ட ஈசா ஏசா ஈசாக்கி யாக்கோபு ஏசா யாக்கோபை தெரிந்து கொண்டார் அவங்க பிள்ளைகள் பிறக்கும் முன்பாக கருத்துடைய தெரிந்து கொள்ளுதல் கிருபை நன்மை தீமை அறியப்படும் முன்பாகவே யாக்கோபை தன்னுடைய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் ஈசாக்கை தெரிந்து கொண்டார் யாக்கோபை தெரிந்து கொண்டார் எப்படி அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வெளிப்பட்டது ஏசா பிரிய ஈசாக்கு ஆபிராமுடைய பயபக்திக்குரியவரை தொழுகிறார் எல்லாமே இந்த தொழுகை தாங்க அடிப்படை காரணம் ஏதேன் தோட்டத்தில் காயினுடைய பலி ஏற்புடையதாக இருக்கலை ஆவியலுடைய பலி ஏற்புடையதாக இருந்தது அவங்களுடைய தொழுகை முறை காயினுடைய தொழுகை முறை ஏற்புடையதாக இல்லை என்ன வித்தியாசம் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் ஆண்டுக்கு ரொம்ப நான்வெஜ் பிடிக்குமா இல்லை நிறைய பேர் தவறு அப்படி சொல்லுவான் அப்படியில் அங்கே அந்த அவன் ப பயிரிடுகிறவன் அவன் காய்கறி தான் கொண்டு வர முடியும் இவன் மந்தையை மேய்க்கிறவன் ஆடு மாடு கொண்டு வர முடியும் ஆனால் ரெண்டு பேரும் பலியில் வந்ததில் வித்தியாசம் ஆபேல் தொழுவத்துக்கு போகிறான் தொழுவத்தில் போய் இதெல்லாம் முதல் ஈச்சுன்னு பார்க்குறான் அந்த முதல் ஈச்சிலையும் கொழுமையானது எது அப்படின்னு சொல்லி பார்க்குறான்

இன்றைக்கு பெரிய மாணவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் இரண்டு விதமாக செய்கிறார்கள் கர்த்தருடைய வேலையை திருப்பணியை செய்கிறவர்கள் இரண்டு விதமாக செய்கிறார்கள் ஒன்று ஐ டு கிவ் மை பெஸ்ட் த லார்ட் ஆண்டர்கள் ரொம்ப நல்லா செய்யணும் முழு மனதோடு செய்யணும் அப்படின்னு திருப்பணி செய்கிறவங்க இருக்காங்க ஏனோ தானோ வந்தமாக சீன் கட்டினோமா அப்படி கொஞ்சம் அப்படின்னு திருப்பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க ரெண்டும் ஆண்டவருக்கு பலி செலுத்துறது தான் ஆனால் ஒரு பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் ஒரு பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்புறம் காயினுக்கு என்ன ஆபியல் மேலே கோவம் வருது அன்னைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடக்குது காயினுக்கு ஆபேல் மேலே கோவம் வருது ஆபேல கொண்டு போட்டாங்க இப்போ எதில் பிரச்சனை வந்துச்சு அவங்க தொழுகை முறையில் ஆபேல் வாண்டட் டு கிவ் த பெஸ்ட் போகிறான் சூஸ் பண்ணுறோம் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறான் எப்படி செய்யலான்னு பார்க்குறான் அதை கொண்டு வந்து அந்த முதல் முதலீட்டை தடுறப்போ முதலீட்டு நல்லா கொஞ்சம் சத்தாக இருக்கும் கடைசியில் ஓய்வு குட்டியுமாங்க கடைசி இது ரொம்ப பலவீனமாக இருக்கும் அந்த முதலீட்டிலும் கொழுமை இது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எஃபர்ட் எடுக்கிறோம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் காயின்னு ஏனோ தானோன்னு செய்வேன் ரெண்டும் ஊழியந்தான் ஒரு ஊழியம் அங்கீகரிக்கப்படுகிறது ஒரு ஊழி அங்கீகரிக்கப்படாது அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி பிற ஆபரகமுடைய நாட்களில் நிம்ரோத் வழியில் பாபிலோன் மதம் உருவாயிடுச்சு பிரியமான நிம்ரோத் வழியில் எல்லாரும் தொழுது கொள்கிறாங்க ஆபரகம் நிம்ரோத்துடைய சககாலத்திலே வாழ்ந்தவன் அன்றைக்கி ஆபரக மாத்திரம் இந்த தெய்வத்தை அல்ல நிம்ரோத்து சொல்லுகிற தெய்வத்தை அல்ல எல்லாம் உள்ள தெய்வனை அது ஒரு விக்கிரகத்தில் வணங்க முடியாது அது நிம்ரோத்து வழங்குறது போல் செமிரபிஸ் காட்டி கொடுத்தது போல் ஒரு சூரியன் அல்ல ஒரு படைப்பல்ல நான் படைப்பாலேயே வணங்கணும் ஒரு வித்தியாசம் வருது அதற்காக அவன் பிரிந்து வருகிறான் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷனில் இருக்கு நிம்ரோத் ஆப்ரஹாமை கொல்லும்படி கட்டளை இடுகிறான் அப்போ தான் தேராக ஆப்ரஹாமை கூட்டிக் கொண்டு பதினாறாம் கோடி போகிறான் அப்படின்னு வேற குறிப்பு சொல்லுகிறது வேதத்துக்கு வெளியே உள்ள ஒரு குறிப்பு சொல்லுகிறது அங்கே தேராக மறித்து போகிறான் அப்போது ஆண்டவர் சொல்ல நான் காண்பிக்கிற தேசத்துக்கு பதிவு என்ன அங்கே யார் இருப்பா என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியாது ஆபராமுக்கு சரின்னு போய் அங்கே சர்வ வல்லவர் அவன் பலியுடுறான் அவர் எனக்கு அப்பியர் ஆகிறார் நான் அவனை ஆசீர்வதித்த உன்னை பெருகவே பெருக பண்ணுவேங்கிறார் அவன் தொழுக முறை அன்றைக்கு இருந்தவுடைய தொழுக முறைக்கு மாறாக இருக்கிறது பிரியமானவர்களே எல் பாடணும் எல் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க இஸ்மவேல் ஈசாக் அவங்க ரெண்டு பேருக்கும் தொழுக முறையில் தான் வித்தியாசம் வருது இஸ்மவேல் காணானியருடைய தெய்வங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் காணானியருடைய தெய்வங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் ஆனால் ஈசாக்கு ஆப்ரஹாமின் தெய்வத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் அவருக்கு பலியிட்ட நெருக்கம் வந்துச்சு ஓட ஓட விரட்டினாங்க அவன் வெட்டுக்கிற கிணறுகளெல்லாம் தூர்த்தார்கள் ஆனாலும் அவன் அஞ்சலை அந்த தெய்வத்தையே தொடர்ந்து வணங்கினான் கத்தனுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை கட்டளை விட்டார் விதை விதைத்தான் கத்தர் ஆசிர் வைத்தார் நூறு மடங்கு அறுவடை வந்தது அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏசா யாகூப் அவங்களுக்கும் பிரச்சனை என்ன ஏசா அந்த இடத்தில் உள்ள மக்கள் வாழ்கிறது போல வாழ ஆரம்பித்தான் அவர்களோடு பெண் கொண்டான் அவர்களுடைய வழிபாட்டு முறைக்கு போனான் அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஆனால் யாக்கோபு ஈசாக்குடைய பயபக்திக்குரியவரை அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அது பிரியமானவர்களே தொடர்ந்து இன்றைய வரைக்கும் நம்முடைய வேறுபாடு நாம் எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது அவர் விரும்புகிறது போல் நம்முடைய வாழ்க்கையை பலியாய் காணிக்கையாய் கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்து தொழுது கொள்ளுகிறோமா இல்லாவிட்டால் உலக வழக்கத்தார் போல் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போகிறார் என்றால் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை தன் தெய்வத்தை தொழுது கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை நான் என் தெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு போகிறேன் என் தொழுக எப்படி இருக்கு நான் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன் அதில் தான் தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது அபராமுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள் ஈஷாக்கை தெரிந்து கொண்டார் ஈசாக்கு ஏசா யாக்கோபு யாக்கோபை தெரிந்து கொண்டார் இந்த சபையில் அநேக விசுவாசிகள் இருக்கலாம் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா அவர் நோக்க என் மேலே இருக்கா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார் பிரியமே அந்த சந்ததி யாக்கோபுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அந்த சந்ததிக்கு இந்த வாக்கு தத்துவம் இருக்குமே ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு அந்த வாக்குத்தம் எவ்வளவு உண்மையாக இருக்கும் கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போம் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே மூன்றாவது என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே எல்லா பயபக்தியோடு அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் இந்த ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம பொதுவாக நண்பர்கள் இருக்கிறோம் நண்பிகள் இருக்கிறோம் இந்த நண்பர்கள் நண்பிகள் அந்த ஃப்ரெண்ட் என்ற நிலையில் அல்ல பயபக்தியோடு அந்த வசனத்தினுடைய ஆழத்தை சொல்லுகிறேன் அவர் ஆபராமுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு தொடர்பு காதல் காதல் என்று சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு தான் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்தது அதுவும் சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல ஒரு ஆணுக்கு ஒரு ஸ்திரீயின் சிநேகம் போல என்று இருக்கிறார் அவ்வளவு நெருக்கு ஒரு காதல் அவ்வளவுதொரு தேவன் ஆபரகமே நேசித்தார் எந்த அளவுக்கு நேசித்தார் அவனுக்கு ஒரு காரியத்தை மறைக்க மாட்டார் அவன் சம்பந்தப்பட்ட காரியங்களை அவன்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டார் அவன் நிமித்த அவனுடைய உறவுகளுக்காக அவர் இறக்கப்பட்டார் பிரியமானவர்களே என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு வேளை அதில் ஒரு வழக்க சொல் சொன்னால் பூசம் ஃப்ரெண்ட் மார்பிளை அணைக்கிற நண்பர் என்ம்மா என்னுடைய அப்படியே நெஞ்சார மை பூசம் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம் பிரியமானே அந்த ஃப்ரெண்டுடைய சந்ததியாச்சே நீ அந்த ஆபிரகாமுடைய சந்ததி இப்போ மூன்று காரியம் சொல்கிற ஏன் உனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நான் நிறைவேற்றுவேன் முதலாவது நீ என்னுடைய தாஸ் நீ என்னுடைய ரொம்ப பிரியமான சித்தத்தை செய்கிற ஏன் ஆளு நீ உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பேண்ணா ரெண்டாவது ஒய் சுட் ஐ ஹெல்ப் யூ ஐ ஹவ் சோசன் யூ ஹவ் சோசன் ஜேக்கப் யூ ஹவ் சோசன் யோட சௌசண்ட் ஜெனரேஷன் மூன்றாவது யோ த சீர் ரொம்ப ஆழமாக இருக்க சிந்திக்க சிந்திக்க ஆழமாக போகுது பிளட் சிமன் அந்த விந்து ஞாபகம் உடைய ரத்தம் ஆச்சு அந்த விந்தில் வந்தவன் இல்லை அந்த உயிரணுவில் வந்தவன்ல நீ அப்போ இந்த வாக்குத்து நிறைவேற்றாமல் இருப்பேனா அப்படின்னு ஆண்டு அவர் கேட்டு இப்போ ஒன்பதாம் வசனம் போகிறோம் வாசிங்கள் நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து பூமியின் கடையாந்திரங்கள் என்று ஆப்ரகாமை கற்றர் ஊர் என்னும் தேசத்திலிருந்து கூப்பிட்டார் அன்றைக்கு அது பூமியினுடைய ஒரு கடை அன்றைக்கு காலான் தேசத்தினுடைய எல்லை என்று சொன்னால் ஐப்ராத்து நதி ஊர் ஐப்ராத்து நதியை தாண்டி இருக்கு இவர்கள் நதியை தாண்டி வந்தவர்களால் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எபிரேள் என்று சொன்னால் நதியை தாண்டினவர்கள் என்று அர்த்தம் பிரியமானவர்களே சிலர் சொல்லுவோம் இவங்க நாஞ்சில் மண்ணை சேர்ந்தவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலருந்து வந்தாங்க இவங்கெல்லாம் நெல்லையைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறோம் இவங்க கொங்கு சேர்ந்தவர்கள் சொல்கிறோம் இவங்க வடக்கர்கள் சொல்கிறோம் ஆபிரகாம் ஐப்ராத்து நதியை நதியை தாண்டி வந்தவர் இந்த நதியை தாண்டி வந்த கூட்டத்துக்குத்தான் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார் அது அவங்களுடைய அந்த கானா தேசத்தினுடைய ஒரு அர்த்தம் கடைசி அந்த கடைசியும் தாண்டினவர் நதிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு அன்றைக்கு தெரியாது அதே போல் கிழக்க ஸ்பெயின் தேசம் ஸ்பெயின் தேசத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு அன்னைக்கு யாருக்குமே தெரியாது பிரியமான அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படும் மட்டுமாக அன்றைக்கு இருந்த மக்களுக்கு இந்த ஸ்பெயின் தேசத்துக்கு அப்புறம் அங்கே என்ன இருக்கு பசிபிக் கடலுக்கு அப்புறம் என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது பிரியமானவர்களே கடையாந்திரத்தில் இருந்து எங்கே இருந்தோம் இருந்து நான் உன்னை எடுத்து அவரை விட்டு பயங்கர தூரமாக இருந்தோம் உலக வேஷத்தில் இருந்தோம் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தோம் தெய்வம் இல்லாததை வணங்கி கொண்டிருந்தோம் குடியில் இருந்தோம் சாபத்தில் இருந்தோம் அசுத்தத்தில் இருந்தோம் இல்லை சுயநீதியிலிருந்து ஏதோ ஒரு இதில் இருந்தோம் அதிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து அது எல்லை என்பது மூலமொழியில் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கடை கோடி அதான் எல்லை அந்த எல்லைக்கும் அப்பால் இருந்து பிரியமானவர்கள் ரட்சிக்கப்படவே முடியாத சூழ்நிலையிலிருந்து இந்த வாக்கு ஆசிர்வாதங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாகவே ஆக முடியாத சூழ்நிலையிலிருந்து அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகவே வர முடியாத சூழ்நிலையிலிருந்து அதிலிருந்து நான் உன்னை எடுத்து வந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் என்ன சொல்கிறேன்ப்பா நீ ஆள்ப்பா நீ என் தாசன் பயம் இல்லைப்பா நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்ல எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் உன்னை வெறுத்தரலை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாத திகையாத டோன்ட் பி அஃப்ரைட் டோன்ட் பி டிஸ்மைட் ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே திகைகாது திகையாதே என்ற தமிழ் சொல் மிக அழகான பொருளுடையது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை திசை அறியலை டைரக்ஷன் இல்லை இந்த நெருக்கத்திலே இந்த இறுக்கத்திலே இந்த இக்கட்டிலே இந்த பயங்கரமான ஊ உளையும் சேருமான படுகொழியிலே அடுத்தால என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அதான் திகைப்பது ஒரு எலி பயந்தாலும் கூட ஓட பார்க்கும் பிரியமானவர்களே ஒரு நாய் பயந்தால் கூட ஓட பார்க்கும் இல்லை கடிக்க பார்க்கும் இவ எனக்கு என்ன செய்கிறது ஓடணுமா கடிக்கணுமா என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலை அதான் திகைக்கிறது நீ பயப்படாதே நீ திகையாதே அப்படின்னு சொல்கிறார் ஏன் அவனை பார்த்து பயப்படாதே திகையாதே என்று சொல்லுகிறார் இந்த பின்னணியை வாசிக்கிறோம் பதினோராம் வசனம் வாசியுங்கள் இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரையும் வெற்றி லட்சம் யாவரும் வெட்டி லட்சம் அடைவார்கள் இந்த யாக்கோபு மேல யாரோ எரிச்சலா இருக்கே எரிச்சலர் அப்படி எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கில் லட்சை அடைவார்கள் உன்னோட வழக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் உன்னோடு கூட சிலர் வழக்காடுகிறார் நீயா நானா பார்த்தோம் வழக்காடுகிறார்கள் உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள் போராடினவர்களை இன்னொரு ஸ்டேஜ் கூட போய் போராடுறாங்க போராடுறாங்க நாலு பேரை கூட்டு வந்து யார் ஜெயிக்கா பார்த்தார போராடுறாங்க உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணா தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் நீயா நானா பார்த்துருவோம் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க இவன் இந்த இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்க நாலு ஸ்டேஜ் எரிச்சலாக இருக்காங்க வழக்காடுறாங்க போராடுறாங்க யுத்தம் பண்ணுறாங்க உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெற்றி லட்சம் அடைவார்கள் உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் ஸ்டேஜ் டூ ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது உன்னோடு கூட போராடுகிறவர்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பார் உன்னோடு கூட உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்லாத பொருளாகவே மாறிவிடுவார்கள் பிரியமானவர்களே ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி உண்டு ஒவ்வொன்றுக்கும் என்ற வாழ்க்கையில் சாட்சி உண்டு அப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயதாக இருக்கும் ரட்சிக்கப்பட்ட புதி திருமணத்துக்கு முன்பாக செயின்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் கேம்பஸ் அப்பாயின்மெண்ட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பரிச்சு எழுதமுன்னாலே அப்பாயின்ட் ஆகிட்டேன் படிச்சுட்டு இருக்கும்போது பிஏட் படிச்சிட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு ஜஸ்ட் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஜோ அவங்க செத்ர்தான் என்னுடைய முதல் செட் இன்னும் அதில் அநேக பிள்ளைகள் என் கூட தொடர்பில் இருக்காங்க அதற்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்ரி இந்திய வரைக்கும் பிரியமானவர்களே நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் அந்த பிரின்ஸ்பால் அவங்க ரொம்ப என்கிட்ட அன்பாக இருப்பாங்க என்னை சொந்த மக மாதிரி பார்த்துக்குவாங்க அந்த சிறு வயதில் அவ்வளோ அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்னென்னா டைம் டேபிள் போடுற பொறுப்பு ஸ்டாஃபுக்கு யார் யார் எந்தெந்த பீரியடு எங்கெங்கே போகணும் அப்படின்னு நான் தான் டைம் டேபிள் அதை மாற்றி மாற்றி அவர் சொல்லுவார் அது என்ன அவர் ரொம்ப வேடிக்கையான நானும் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்புறமே இந்த செஸ்லாம் விளையாடுற ஆர்வம் உண்டு அதனால் இந்த டைம் டேபிள் போடுறதும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக நான் செய்யுது அதில் என்ன சொல்லுவார் இந்த ரெண்டு டீச்சர்ஸுக்கு இந்த ரெண்டு வாத்தியாருக்கும் ஒரே ஃப்ரீ பீரியட் வாரம் முழுசம் வரக்கூடாது இந்த ரெண்டு பேருக்கும் பாலு பாபுன்னு பேர் வச்சுக்கோங்களேன் பாபும் பாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு நாளும் ஒரே ஃப்ரீ பீரியட் வரக்கூடாது ஸ்டாஃப் ரூமில் அவங்க ஒன்றா இருக்கக்கூடாது டைம் டேபிள் போடணும் அதையும் பார்க்கணும் ஸ்டாஃப் ரூமில் யாரெல்லாம் இருக்கா எனக்கு வாத்தியமாக இருக்க தெரியும் அது எப்படி சிக்கலாக இருக்கும் போடுறது அதை போடணும் ரெண்டாவது டைம் டேபிள் போடும்போது இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து கிளாஸுக்கு வரக்கூடாது ரெண்டு பேரும் டீச் பண்ணுறாங்க இந்த கிளாஸில் இந்த சாரு இந்த கிளாஸில் இந்த சார் இல்லைன்னா இந்த சாரு இந்த மிஸ்ஸு பகுதி பகுதி கிளாஸில் இருக்கக்கூடாது இவங்க இந்த பில்டிங்லேருந்து அவங்களுக்கு அந்த பில்டிங் வரணும் இப்படியே பார்த்து பார்த்து போகணும் அதில் ஒரு வாரம் கழிப்பார் தம்பி இதை அப்படி கொஞ்சம் மாற்றுங்க மிஸ் சைன் ராபர்ட் அப்படிம்பார் இதில் செலவர் கேம்பால் கொஞ்சம் எரிச்சல் இப்போ அழகாக போட்டு கொடுக்கானே அந்த ரெண்டு பேரும் ஒரு பீரியட் கூட ஒன்றா ஸ்டாஃப் ரூமில் உட்கார முடியாது இவர் ஃப்ரீயாக இருந்தால் அவருக்கு கிளாஸ் இருக்கும் அவர் ஃப்ரீயாக இருந்தால் இவருக்கு கிளாஸ் இருக்கும் இதில் என்ன பண்ணிட்டாரு ஒரு வாத்தியார் ஏதோ கவர்மெண்டில் பிரின்ஸ்பாலுக்கு ஒரு ஒரு ப்ராது எழுதிட்டார் அந்த ப்ராதுல என் பேரும் சேர்ந்தவர் பிரின்ஸ்பாலை குற்றப்படுத்துறதுக்கு பிரின்ஸ்பாலுக்கு உதவியாக இருக்கிற என்னுடைய பேரையும் சேர்த்து எழுதிட்டார் எனக்கு கடிதம் வருது அஸ் ஜாயின் பண்ணி இருபத்தி மூணு வயசு பையன் கடிதம் வருது டிபார்ட்மெண்ட் என்கொயரி சிஇஓ இஸ் கம்மிங் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இஸ் கம்மிங் ஃபார் என்கொயரி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை கடிதம் வந்திருக்கு ஒரே நடுக்கும் கவர்மெண்ட் என்கொயரி சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருடைய என்கொயரி ஐயோ என்ன பண்ணுவாங்களோ தெரியல ஜெய் நான் ஒரு தப்பும் பண்ணலையே எதுக்குன்னு அது புரியலை எதுக்குன்னு அது புரியலை அந்த பயத்தோடு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து உட்காந்துருக்கிறேன் பெரிய மலை மலைப்பிராபிளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்தாக இருக்கும் பயத்தோடு நான் வந்து உட்காந்துருக்கிறேன் அன்றைக்கு பார்த்த சுந்தரம் ஐயா ஏசாய நாற்பத்தி ஒன்று பதினொன்று பன்னெண்டை பேசினாங்க இன்றைக்கு ராபர்ட் சைமன் மூலமாக கருத்துறவங்களோடு கூட பேசுகிறேன் நீ பயப்படாத நீ திகையாத மேல் எரிச்சலாக இருக்கவங்க வெட்கில் அட்சியடைவார்கள் உன்னோடு கூட வழக்காடுகிறவன் மேலே கம்ப்ளைண்ட் ஒரு ஆடுறாங்க சரியாக தப்பாக ஆடுறாங்க அவங்க ஒன்றுமில்லாமல் போவாங்க உன்னோட போராட நீயா நானாக பார்த்துடலாம் அப்படின்னு உன்னோடு கூட போராடுகிறவளை தேடியும் காணாது இருப்பாய் உன்னோடு கூட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க அவன் இல்லாமலே போயிடுவாங்க அப்படின்னு ப சுந்தரையா பேசுகிறாரு எனக்கு என்னமோ என்ட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது ஏன்னா அங்கே தான் என் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்க இப்போ என்ன என் யாரும் வழக்காடலை ஆனால் போராடுறோம் என் மேலே கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காங்க என்கொயரி வந்திருக்கு நாளைக்கு பயந்து நடுங்கிட்டு போகிறேன் சிஓந்தாங்க ஒன்றும் பெருசாக கேட்கல நான் ஏற்கனவே பிரின்ஸ்பால்கிட்ட பேசிட்டாங்க என்னை ரொம்ப பாராட்டினாங்க நீ ஒன்றும் பயப்படுவாண்டா தம்பி எங்களை பற்றி நான் அங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம் கோஹேர் அப்படின்னு நல்லா ஒரு லேடி தான் ரொம்ப நல்ல எனக்கு நான் என்கொயரி என்கொரி நடந்துட்டு போயிட்டா அங்கே சொன்னப்பட்டிருக்கல ஒன்றும் இல்லாமல் போகுன மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நடந்ததை சொல்கிறேன் ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து நான் காலையில் எட்டு எட்டு மணிக்கு ஆஃபீஸில் கையெழுத்து போட போகிறேன் அட்ரன்ஸில் கையெழுத்து போட போகிறேன் அப்போ அந்த பியூன் அங்கேருந்து வந்தார் ஒரு லெட்டரை கொண்டு அந்த அம்மா ஹெட்லாக்கு டேபிளில் அப்படி போட்டார் ஏம்மா அவர் எங்கேயும் கான்டாக்ட் பண்ண முடியலம்மா அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாருமா எவ்வளோ தேடி பார்த்துட்டோம் அவர் அங்கெல்லாம் அவர் ஒரு இதில் இதில் ஸ்டே பண்ணியிருந்தார் ஒரு ஹாஸ்டலில் அவர் கொடுத்த அட்ரெஸில்லாம் போய் பார்த்துட்டோம்மா அவர் சொன்ன அதே வார்த்தையை தேடி பார்த்துட்டோம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் பெரியம் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் எழுத்தின்படியே நிறைவேரிசியை தேம்பி தேம்பி அழுச்சு என்னோடு பெரியம்மள் பெருமைக்காக சொல்லலை யுத்தம் மண்ணின் அவர்கள் இல்பொருளாயிருக்கிறார் தாழ்த்தி சொல்லுங்கள் கத்து சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிற யாக்கோபை பார்த்து சொல்லுங்கிற நீ பயப்படாதே திகையாது நான் என்ன செய்வே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்றாரு பதிமூன்றாம் வசன வாசிங்க பத்தாம் வசன வாசிங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பயப்படாதே முதலாவது உள்ள வாக்கு தத்துவம் நான் உன்னுடனே இருக்கிறேன் அநேக வேலைகளில் தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை எந்த சூழ்நிலையில் போனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனால் நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை செயணிகளின் கத்திரின்னோடு கூட இருக்கிறார் லெட் கம் மீ யார் இருந்தாலும் இல்லட்டாலும் சரி அந்த யோசைப்புடைய படுகொழியில் தேவன் அவனோடு கூட இருந்தான் அங்கே பா போத்திபாருடைய வீட்டில் தேவன் அவனோடு கூட இருந்தார் அவனை தூக்கி சிறையில் போட்டபோது தேவன் அவனோடு கூட இருந்தார் அவனை குறித்த நோக்கம் நிறைவேற்றும்படியாக அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார் பிரியமாரில் என தெரியாத காணான் தேசத்துக்கு ஆபரகம் போயிருக்கும்போது தேவன் அவனோடு கூட இருந்தார் சிறைச்சாலையில் பவுலின் சீலாவின் தூக்கி போட்டிருக்கும் போது தேவன் அவர்களோடு கூட இருந்தார் நெருக்கம் வரும் சிறைச்சாலை வரும் மரணர்களின் பள்ளத்தாக்கு வரும் சகோதரர்கள் படுகொழியில் தூக்கி போடுவார்கள் சூழ்நிலை கருத்தை அவரை தீர்மானம் நிறைவேறுவதற்காக அனுமதிப்பார் ஆனாலும் நம்ம விட்டு விலகி போவதில்லை வனாந்திரத்தில் பிரியமானவர்களே பாலும் வெறுமையான வண்ணாந்திரத்தில் சிங்கங்களும் பால சிங்கங்களும் சர்ப்பங்களும் விரியன் பாம்புகளும் தேள்களும் கோட்டான் குஞ்சுகள் நிறைந்த அந்த வனாந்தரத்தில் தேவன் அவர்களோடு கூட நடந்தார் மேக மேகஸ்தம்பத்தில் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட இருந்தார் அந்த கண்மலை அவர்களோடு கூட பயணித்தது தண்ணி இல்லாமல் போச்சு திராட்சை தோட்டம் இல்லை ஒலிவே எண்ணெய் இல்லை கோதுமை இல்லை வார்கோதுமை இல்லை தேவன் உண்டு தேவன் உண்டு மேகஸ்தம்பம் உண்டு அக்கினி ஸ்தம்பம் உண்டு அவனை விட்டு விலக மாட்டேன் பிரியமானவர்கள் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்து பயப்படாதே பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னோட இருக்கிறேன் எரேமியா ஒன்று பதினெட்டு பத்தொன்பது ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியே ஊழியக்காரனே என் தாசனே அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே பவுல் தசனார் ஏழு தர்வ கத்தசனார் பவுல் வித்யூ ஆயம்பித்யோ அது முன்பு ஒரு பிரசங்க இருக்கு வெவ்வேறான சூழ்நிலைகளில் பவுலை பார்த்து சொல்கிற அயாம்பித்யோ நாமும் கூட இருக்கிறேன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமண்டம் முதல் வாக்கு தத்துவம் ஆயிரம் பேர் எரிச்சலாக இருக்கட்டும் வழக்காடட்டும் யுத்தம் பண்ண வரட்டும் போராடட்டும் நாமும் கூட இருக்கிறேன் ரெண்டாவது ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து தொடர்ந்து வாசிங்க திகையாதே நான் உன் தேவன் நான் உன் தேவனாய் இருக்கிறேன் அவன் கூட இருக்கிற மாத்திரமல்ல உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன் சுப்ரமாவா இருக்கிறேன் ஐ ஐம் ஆவ்லி ஆவ் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் மலையில பார்த்து கொள்ளப்படும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நான் கூட இருக்கிறேன் நீ திகையாது என்ன பண்ணு தெரியல திகையாது பார்த்தேன் நான் உனக்கு ஏலோகிமாய் இருப்பேன் எல்லாமுமாய் இருப்பேன் சர்வ வல்லவராய் இருப்பேன் எல்ஷனா எல்சனா பாடணும் ஏழெலியோ ஏழெலியோ ஏழெலியோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஏழெலியோ

நான் கூட இருக்கேன் பயப்படாது நான் உன்னை காங்கிற தேவை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற தேவன் சொல்கிறாரு நான் உன் கூட இருப்பேன் என்றல்ல உனக்கு எல்லாமுமாக இருப்பேன் அது மாத்திரதே பத்தாம் வருஷம் தொடர்ந்து வாசிங்க நான் உன்னை பலப்படுத்தி ஆ உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் எல்லாமே இருந்து உன்னை என்ன செய்வேன் தூக்கி சுமப்பேன் ஆனால் அவன் நடக்கவும் பழக்குவேன் ஓடவும் வைப்பேன் இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு உனக்கு என்ன சக்தி வேணுமோ அந்த சக்தியை நான் கொடுத்து உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் எப்படி சகாயம் பண்ணுவேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்பா இந்த காட்டாட்டு வெள்ளத்தில் என்னை முதுகில் வச்சுக்கிட்டு அவர் நீந்துறவர் அல்ல எங்கப்பா ஹலோ லூயா அந்த காட்டாட்டு வெள்ளத்தில் என்னை நீந்துகிறவனாக மாற்றுகிறவர் கரங்களை தட்டி கத்துற சோத்திரி அதாங்க பலப்படுத்தி சகாயம் பண்ணுறது பா பயங்கரமாக தண்ணி நிறையா வருதுப்பா என் மேலே ஏறி உட்காந்துக்கோ நான் ஒன்று அக்கறையில் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிற தூக்குவார் சுமப்பார் ஆனால் அதே வேளையில் என்னையும் தம்மை போல மாற்ற எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பார் என் கையை யுத்தத்துக்கு பழக்குவார் வெண்களை வில்ல வளைக்க உதவி செய்வார் கல்லை வச்சே நான் விளாண்டுட்டு இருக்க முடியாது இந்த கூழாங்கல்ல வச்சே கூழாங்கல்ல வச்சே குருவி அடிக்கிற மாதிரி ஒரு கோலியாக அடிச்சுட்டேன்னு சொல்லி என் வாழ்க்கை முழுவதும் அந்த கோலியை கல்லை வச்சிட்டு அலைய முடியாது என் தேவன் என் விரல்களை யுத்தத்துக்கு பழக விரலை பழக்குவார் என் விரலை பழக்குவார் யுத்தத்துக்கு வெண்கல வில்லையும் வளைக்கக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு கொடுப்பார் என் முன்னே அவர் ரொம்ப சந்தோஷம் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு என்னை மொடமாகவே வைக்கணும் நிறைய பேருக்கு அப்படிதான் ஜவம் பண்ணி பண்ணி ஜவம் பண்ணி நம்ம மொடமாகவே இருக்க எல்லா ஆண்டு செஞ்சுக்கணும் எல்லா ஆண்டவரே செஞ்சுக்கணும் அது உண்மையான வெற்றி வாழ்க்கை இல்லை எல்லாவற்றையும் செய்கிறவனாக அவர் என்னை மாற்றுகிறார் ஜெயம் கொண்ட பரிசுத்தவனாக நான் பரலோகத்தில் போய் நிற்பேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவது எங்கள் அப்பா சின்ன வயசில் நிறைய பழமொழி சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பழமொழி மேன் இஸ் நாட் அன் ஆப்பிள் ஈட்டர் அப்படின்னு மேன் இஸ் நாட் அன் ஆப்பிள் ஈட்டர் வெறும் பழத்தை சாப்பிட்டு 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 ஆப்பிளை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு 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 இருக்கிற மனுஷன் தெரியுமா நிலத்தை பண்படுத்துகிறான் பரம்படிக்கிறான் நீர்பாச்சிக்கிறான் ஏர் உள்றான் விதைக்கிறான் நாற்றை எடுத்து வயலில் நடுறான் அதுக்கு நீர் பாய்ச்சிறான் தண்ணி வராமல் பார்க்குற பூச்சி வராமல் பார்க்குறான் அது வளர்ந்து வரும்போது அதை அறுத்து கொண்டு வர்றான் அறுத்து கொண்டு வந்து பரம்படிக்கிறான் பிரியமானவர்களை நெல்லை பிரிக்கிறான் அந்த நெல்லை குத்தி அரிசி எடுக்கிறான் அரிசியை வாயில் போட்டு அப்படியே மென்று கொள்றது இல்லை வீட்டில் கொண்டு வந்து சமைக்கிறான் சமைச்ச அந்த அரிசிக்கு ஒரு குழம்பு வைக்கிறான் கூட்டு வைக்கிறான் அவங்க தாங்க மனுஷன் என் தேவன் அப்படி தான் நம்ம வளர்க்குறாரு சும்மா ஒரு ஸ்பூனில் எடுத்து அவர் ஊட்டிக்கிட்டே இருக்க மாட்டார் எத்தனை பேருக்கு எப்படி இருக்கணும் ஆண்டு வரே நான் அப்படியே இப்போ மல்லாந்து கிடைக்கேன் என் வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பூனில் அப்படியே ஊட்டி விட்டுருமேன் என் கொஞ்சம் ஊட்டி விட்டுருமே இல்லை அப்படின்னா நான் வளர முடியாது ஐ எம் நாட் ஜஸ்ட் அன் ஆப்பிள் ஈட்டு பெரிய மல் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவாக நடந்து அதை நீர் ஊற்றாக்க பலம் தருகிறார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு யுத்தத்தை அதன் வாசல் மற்றும் திருப்பருடைய ஜெயபலன் ரொம்ப அருமையான வார்த்தை என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவா நான் ஒரு நாள் ஆண்டவரே வரே கண்களில் எனக்கு தயவு தாரும் ஆண்டு அவங்க தப்பாக எனக்கு நிறைய மார்க் ஆ நான் என்ன எழுதினாலும் சரி அதுக்கு ரைட் போட்டுட்டும் அப்படின்னு நான் ஜபித்தது கிடையாது யாருக்கும் அப்படி ஜபித்தது கிடையாது எனக்கு ஆண்டவர் தர வேண்டியது திருத்தருள் கண்களில் தய வேண்டல் அவங்களும் தப்பாக திருத்தக்கூடாது நம்ம ஜபிக்கணும் ஆனால் அந்த பாடத்தை புரிந்து கொள்ள எனக்கு சக்தி வேண்டும் படிக்க எனக்கு மனம் வேண்டும் பிரியமானவர்களுக்கு அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாப்தா இங்கே இருக்கிற வாலி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன் நான் என்னுடைய பிஜி எழுதும்போது எம்ஏ எழுதும்போது பயங்கர சீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டிகிரிஸ்க்கு மேலே ஜுரம் போயிடுச்சு படிக்கவே முடியலை பரீட்சைக்கு ஒரு பத்து நாளைக்கு மேலே தான் கொஞ்சம் ஜுரம் குறைஞ்சிது ஹால் டிக்கெட் வந்துடுச்சு அதனால் படிக்கவே இல்லை பரீட்சைக்கு போக முடியாது அப்போ எங்கள் அப்பா என்கரேஜ் பண்ணாங்க நீ எப்படியும் பாஸ் ஆக போகிறதில்ல போய் எக்ஸாம் அட்டன் பண்ணு எக்ஸாம் அட்டன் பண்ணு அந்த கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிறது அங்கே ஒரு டூ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் உட்காந்துட்டு வருது இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நீ ஹால் டிக்கெட் வாங்கிட்டேன் எக்ஸாம் போயிட்டு வா அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க நான் படிக்க ஆரம்பித்தேன் இங்கே இருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன் இருபது மணி நேரம் படித்தேன் டெய்லி எப்படி இருபது மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துட்டு குளிக்கும்போது குளியல் அறையில் ஒரு சின்ன ஒரு ஆணி ஆயிடுச்சு இந்த நோட் பேடால் தொங்க விட்டுட்டு குளிக்கும்போதே அந்த குறிப்புகளை படிப்பேன் ரெஸ்ட் ரூம் போகும்போது கையில் வச்சு படிப்பேன் பைபிள் வாசிக்கிறது ஜபிக்கிறது நேரம் தவிர மூன்று மணி நேரம் நான் தூங்கியிருப்பேன் கிட்டத்தட்ட படிப்புலையும் என்னுடைய கடமைகள் நிறைவேற்ற இருபது மணி நேரம் நான்கு மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கலை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி படித்தேன் லார்ட் கண்ணீரோட பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன் ஐ வில் டூ மை பெஸ்ட் இவ்வளோதான் என்னால் முடியும் ஐ வில் டூ மை பெஸ்ட் யூ டூ த ரெஸ்ட் மற்றத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய பலனை பற்றி கொண்டு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் அதுக்கு எனக்கு கிருபதாரம் பலன் தாரும் நான் பிறகு தான் என்னுடைய பிஜி எழுதுகிறேன் ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவன் எனக்கு ஒரு மார்க் தார்ன்னு ஜெபிக்கலை என் செய்ய எனக்கு கிருபதாரும்னு ஜெபித்தேன் தேர்வு எழுதுனேன் நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார் என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தர் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களை நோஞ்சானை வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார் பாசியங்கள் அதே பசனும் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் இந்த நீதியின் வலதுகரம்னா அப்போ உள்ள கரம்லாம் இருக்கு அப்படியே இல்லை அதனுடைய பொருள் ஃபெய்த்ஃபுல் ஹேண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி ஹேண்ட் என் என்ன நீ நம்பலாம்ப்பா என் கையை நீ நம்பலாம் அப்பா பிடிச்சிக்கு அப்பா பிடிச்சிக்கு அப்பா நம்பலாம் என் கையை நம்பலாம் அப்போ என்ன சொல்ல இந்த ஒரு வசனத்தில் மாற்றுறோம் பிரியமானவர்களே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் தேவனாக இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்னுடைய நம்பிக்கையின் கையினால் உனக்கு இந்த கையை நீ நல்லா நம்பலை நம்பி கொஞ்சம் கூட உன்னை கைவிட மாட்டேன் என் நம்பிக்கையின் கையினால் வலது கையினால் மை ஃபேட்ஃபுல் ரைட் ஹேண்ட் நான் உன்னை தாங்குவேன் பதி மூன்றாம் வசனத்துக்கு வாங்க உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே அது பூச்சி அல்ல புழு நீங்கள் பைபிளில் பக்கத்தில் எழுதிக்கோங்க பூச்சி பறந்துடும் ஒரு கொசு கூட நீங்கள் அடிக்கும்போது பறந்துடும் ஒரு ஈ பறந்துடும் ஆனால் புழு ஒட முடியாது நர்ஸுக்கு நசத்து சேர்த்து போய்டும் இட் கேன் நாட் ப்ரொட்டெக்ட் இட் செல்ஃப் அங்கே சொல்கிறார் யாக்கோப் என்னும் புழுவே இட்ஸ் அன்னேபிள் டு டிஃபெண்ட் ஆர் டெலிவர் இன் செல்ஃப் அந்த வேம் என்ற சொல் தன்னால் எப்படி அந்த படுகொலையிலேருந்து நான் வெளியே வர முடியாதோ அதே மாதிரி இந்த புழு தன்னை பாதுகாக்க முடியாது தன்னை தப்பு வைக்க முடியாது யாக்கோப் என்னும் புழுவே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் பிரியமான ஐந்தாவது ஐ ஹெல்ப் யூ ஐ எம் ஆன் யுவர் சைட் ஐ எம் யுவர் சப்போர்ட் ஐ எம் யுவர் கம்பேனியன் ஐ ஹெல்ப் யூ நான் கூட வர்றேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் கத்தோடைய பரிசுத்தன் அமைத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு முக்கியமான வசனம் ரொம்ப என்று கத்தர் பாரப்படுத்தினார் எப்படி அவர் என்னுடைய மீட்பர் ஏசாயா முப்பத்தி ஒன்று நான்கு ஐந்து வாசல் ரொம்ப முக்கியமான வசனம் ஏசாய முப்பத்தி ஒன்று நான்கு ஐந்து வாசிங்க கர்த்தர் என்னுடனே சொன்னது சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இறையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சின்ன ஒரு சின்ன டிராமா யுவராஜ் வாங்க அவர் நல்லா நடிப்பார் இப்போ அவர் தான் சிங்கம் ஒரு இறைய பிடிச்சிட்டாரு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருக்காரு மேப்பேன் எப்படியாவது அந்த ஆட்டை இந்த சிங்கத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நின்றுட்டு ஆ ஊ ஆ ஊ ஆனு கத்துறான் சிங்கம் என்ன செய்யுது அப்படியே பயப்படாமல் நிற்கி இங்கே கத்துறதுனால விட்ருமா அந்த ஆட்டை விட்டுருமா நில்லுங்க பாப்பா சிங்கம் மாதிரி ஆ ஆ எப்பயுமே இது சிங்கம் இல்லையா அது இது கோல சிங்கமாக இருக்குது நீங்கள் பாட்டுக்கு போனீங்க போகக்கூடாது இன்னும் மறைக்கணும் சரியா ரைட் ட்ராமாக்காக இல்லை ஆயிரம் பேர் என்ன கற்றுனாலும் சிங்கம் பிடிச்ச ஆட்டை என்ன செய்யப்பாது விடுறதில்ல இவங்க தான் ஆட்டை கீழே போட்டுட்டு ஓடாது போய்ட்டு வாங்க சிங்கம் ஆட்டை கீழே போட்டு ஓடாது பெரியம்மா ஆயிரம் பேர் என்ன கற்றுனாலும் சரி ஒன்றை பிடிச்ச கருத்தர் கீழே விட மாட்டார் ஒன்றை பிடிச்ச கருத்தர் ஆயிரம் பேர் ஆயிரம் கற்றுட்டோம் அவர் கீழே விட்டுருவாரா இப்போ வாசிங்க புரியுங்க வாசிங்க ஆ க கர்த்தர் என்னுடனே சொன்னது ஆஹ் சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது இல்லை நீங்களாம் ரொம்ப சத்தம் படுறீங்க சரி உங்க ஆட்டோ கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வச்சீங்க சொல்லுமா பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்க ஆண்டவர்களை பிடிச்சார்னா ஆயிரம் பேர் கத்தினாலும் அவர் பயந்து விட்டுட்டு போக போகிறது இல்லை கர்த்த வல்லவர் தொடர்ந்து ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பறந்து காக்கிற பட்சி பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அது பெரிய என்பே ஒரு கழுகு பறந்து காக்குது ஒரு பாம்பு அந்த குஞ்சை கழிக்கிறது ஷைங்க வந்து அந்த பாம்பை கொத்தி கொதருது பறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பாம்பு இந்த பக்கம் வருது அதை கொத்துறாரு பறந்து காக்கிற பட்சியை போல் உங்கள் மேலே ஆதரவாக இருப்பார் அப்படி தான் துணையாக இருக்கார் ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் ஒருத்தரும் ஆட்டவும் முடியாது அசுக்கவும் முடியாது புழுங்கவும் முடியாது பெரிய பிடுங்கவும் முடியாதுன்னா நல்லா இல்லை பிடுங்கவும் முடியாது அதான் நல்லா இருக்குது யார் வந்து பிடுங்கிறா என்ன கத்தருடைய கரத்தில் இருந்து அவர் எனக்கு ஆதரவாக இருக்கும்போது அதை சொல்லியிருக்கே ஏசாய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலில் இருந்து வாசிங்க ஏசாய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலில் இருந்து ப பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ ஒரு பராக்கிரம கையில் அவன் ஒரு மொபைலை பிடுங்கிக்கிட்டான் அவன் பயங்கர ஜாம்பாவான் ஏன் ஒல்லி குச்சி கௌசிக்கு அதை பிடிங்கிற முடியுமா அவன் பராக்கிரம் சாலையில் அப்படி நிற்கிறான் முடியாது பராக்கரன் கையிலிருந்து கொள்ளை பொருளை புடுங்க முடியுமா முடியாது நியாயமாய் சிலைப்பட்டு போனவர்களையும் கூடுமா விடுவிக்க முடியாது ரெண்டும் பாசிபிள் கிடையாது நீ செஞ்ச தப்பு சிறப்பட்டு போயிருக்கு நியாயமாய் சிலைப்பட்டு போனவர்களையும் விடுவிக்க முடியாது என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்க விடுதலை ஆக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தாலே வெறித்து கொள்வது போல் தங்களுடைய ரத்தத்தினால் வெறித்து கொள்வார் வெறி கொள்வார்கள் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் நாங்கள் மீட்பர்களுடைய லக்கணம் நான் எப்படியும் ரெடியும் பண்ணுவேன் அடிமைத்தனத்திலேருந்து மீட்கலாம் படுகொழியிலேருந்து மீட்கலாம் நியாயமாக சிறைப்பட்டு போன நிலையிலேருந்து மீட்கலாம் பராக்கிரம கையில் இருக்கிற கொள்ளை பொருளாக இருந்தாலும் மீட்கலாம் உன் மீட்பர் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறேன் பயப்படாது உனக்கு துணை நிற்கிறேன் பதினைந்துக்கு வாங்க நாற்பத்தி ஒன்று நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் ஆறாவது வாக்கத்தை தான நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் தேவனா இருக்கிறேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் இப்போ என்ன சொல்றாரு நான் புதிதும் கூர்மீமான பற்கள் உள்ள ஒரு புல்டோசராக ஒரு புதிதும் கூர்மீமான பற்கள் உள்ள ஒரு மெஷின் ஒரு எந்திரமாக நான் மாற்றேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம் நான் உனக்கு துணை செய்வேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் பதினேழுல இருந்து வாசியுங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உனக்கு துணை நிற்பேன் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் என் நீதியின் வலதுகலத்தினால் உன்னை தாங்குவேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்ன செய்வாராம், பதினெட்டாம் வருசத்து வாசிங்க மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திற ஆறு ஊறு ஊற்று வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கேணிகளும் வறண்ட பூமியை நீர்கேணியும் ஆக்கி வனாந்திரத்திலே வனாந்திரத்தில் ஏதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் விருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளி அவாந்திர வெளி என்ன சொல்ல பயன்படுத்த எல்லாரும் விலக்கி சொல்ல நேரம் இல்லை வனாந்திரம் அவாந்திரம் வறண்ட பூமி பிரியமானவர்களுடைய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது அங்க அவாந்தர வழியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் பெரியமானவர்களே திரும்ப வாசிங்க என்ன மரம்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அவாந்திர வெளியிலே பத்தொன்பது வனாந்திரத்திலே கேதுர் மரங்கள் நம்பர் ஒன் கேதுர் மரம் சீத்தி மரங்கள் நம்பர் டூ சீத்தி மரம் மிருது செடிகளையும் நம்பர் த்ரீ மிருது செடி ஒலிவ மரங்களையும் நம்பர் ஃபோர் ஒலிவ மரம் அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்கள் நம்பர் ஃபைவ் தேவதாரு விருட்சம் பாய்மர விருட்சங்களையும் நம்பர் சிக்ஸ் பாய்மர விருட்சம் புண்ணை மரங்களையும் நம்பர் செவன் புண்ணை மரங்களையும் அவர் இந்த மாதிரி செவன் பாயிண்டில் தான் சொல்லியிருக்காரு ஏழு மரம் சொல்லியிருக்காரு இந்த ஏழு மரத்துக்கு ஏழு விதமான சுபாவங்கள் உண்டு கச்சித்தமானால் அது இன்னொரு செய்தியில் வச்சுக்கும் ஆனால் பிரியமான்ல கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் கைவிடாது இருப்பேன்னா என்னென்ன தேவையோ வறண்டதும் விடாய்த்ததும் பாழும் அவ்வாந்தரமான உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க உனக்கு கேதுர் மரம் வேணுமா திராட்சை செடி வேணுமா அத்தி மரம் வேணுமா என்னென்ன உன் வாழ்க்கைக்கு வேணுமோ எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கு அதுதான் அவர் உன்னை கைவிடாது இருப்பது ஒரு என்ன தேவையோ அதை கொடுப்பார் இதெல்லாம் செய்யும்போது இருபது வசன வார்த்தியங்கள் முடிவாக கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஏழு பாயிண்ட் மெசேஜா அஞ்சு பாயிண்ட்டு மெசேஜாக இருக்கு நான் என்ன பண்ணுறது இங்கே சொல்லியிருக்காரு யாவரும் அதை கண்டு உணர்ந்து உணர்ந்து சிந்தித்து சிந்தித்து அறிவார்கள் அறிவார்கள் எப்போ பாப்பா இங்கிலீஷில் தேர் தே மே சி அண்ட் நோ அண்ட் கன்சிடர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டுகெதர் நாலு காரியம் நம்பர் ஒன் தேசல் சி அப்பா இப்படி ராபர்ட் ஆசீர்வதிச்சிட்டாரு எப்படி சுந்தர்லால் ஆசீர்வதிக்கிறாரு பொண்ணு மேல் பயந்துக்கிட்டு இருந்தேன் ஐயா அவன் என்ன ஆகுமோன்னு நினச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூக்கிட்டாரப்பா அந்த குடும்பம் வறண்டு போய் இருந்துச்சு பாலாக இருந்துச்சு ட்ரையாக இருந்துச்சு நம்பிக்கையேட்டும் நிலையில் இருந்துச்சு பார்க்குறாங்களா தூக்கிட்டாளப்பா தே சீ தே நோ இங்கிலீஷில் பார்க்குறான் தே சி அண்ட் நோ அறிந்து கொள்ள ஆமா நல்லா இருக்கான் புளிய நல்லா இருக்கான் ஆ நம்ம பிள்ளைகள் கல்யாணம் செட் ஆயிடுச்சான் அப்படியா அதான் அதை கேட்க காது செவிடா போயிருவா காதை பொத்திக்குவாங்க அப்படியா சொல்லாத இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு

தலைக்கு மேலே கூரை இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் சாட்சி சவுதியிலேயே பெரிய ஆளான் மத்திய கிழக்காசிய நாடுகளிலே பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படியா என்ன சொன்னான் தலைக்கு மேலே கூரை இல்லை எங்க வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு என்ன மிடில் ஈஸ்ட்ல பெரிய கிங் ஆண்டோ செய்வாரா கவனிக்கிறாங்க எப்படி ஆச்சு கோயிலுக்கு ஒழுங்கா போனா அந்த வீட்டில் எல்லாம் கருத்தனுடைய வார்த்தையை கேள்விப்படைஞ்சு ஞானசான எடுத்தாங்க கருத்தனுடைய காரியங்கள் உண்மையா இருந்தாங்க சபையில் எல்லா ஊழியர்களையும் பங்கு பெற்றான் ஓய்வு நாள் எங்கேயும் போக மாட்டான் கோயிலுக்கு போயிடுவான் கன்சிடர் பண்ணுறாங்க எப்படி இப்படி வந்துச்சு கத்தல் கொடுக்குற காணிக்கை தசமாக நீதியின் விளைச்சல் ரொம்ப நீதியாக இருந்தான் அங்கே வாலண்டியர் வாலண்டியர்னு போவான் பாய் போடுவான் பெருக்குவான் உண்மையாக செய்வான் என்னன்னா நல்லா பட்சம் என்ன படித்தான் பிஇ படிச்சிட்டான் பிஇயா அவனா ஆமா படிச்சுட்டு பெரிய வேலை பேங்க்கில் வேலை கிடச்சிடுச்சு அப்படியா என் தேவன் செய்கிறதை மற்றவர்கள் கண்டு அறிந்து கன்சிடர் பண்ணுவாங்க பெரியமானவர்களை சிந்திப்பாங்க எப்படி நடந்துச்சு ஊழியன் ஊழியன் ஓடன என்னை எங்கேயோ வைத்திட்டார் ஐயா எத்தனை பேருடைய சாட்சி நான் சொல்லணும் என் தாசன் எனக்கு பிரியமான பிள்ளைகள் கருத்து சொல்ல நானும் சொல்லுவேன் நானும் சொல்லுவேன் எங்க போயிட்டாங்க அவங்க என் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறான் செய்திருக்கிறார் செய்கிறார் செய்வார் அதை பார்க்கிறவர்கள் கண்டு அறிந்து சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் அதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆமடா ஆராதனைக்குன்னு வந்துட்டு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தா நடக்க இல்லையே ஓய்வு நிலை பரிசுத்தமாக ஆச்சரிக்கலைன்னு அது நடக்குமா இல்லையே கர்த்தருக்கு உண்மையாக இல்லட்ட அது நடக்குமா இல்லையே தங்கள் நேரத்தை கர்த்தருக்கு என்று விதைக்காதவர்களுக்கு இது நடக்குமா இல்லையே காயினைப் போல ஏனோ தானோ என்று செய்தால் நடக்குமா இல்லையே ஆபையலை போல த பெஸ்ட்டு கொடுத்தா தானே நடக்கும் ஆமாம் தே அண்டர்ஸ்ட் அந்த இருபதாவது வசனத்தை திரும்ப வாசியுங்கள் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இது எப்படி உயர்த்தினது இவ்வளோ பெரிய பதவியில் கொண்டு நிறுத்தினது இப்படி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தது கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் அவர் கிரியேட் பண்ணார் அந்த ஜாப் அவர் கிரியேட் பண்ணார் அந்த வெளிநாட்டில் அந்த உயரிய நிலையில் அவனை கொண்டு வைக்க அந்த சூழ்நிலை அவர் கிரியேட் பண்ணார் நடந்திருக்கு நடக்கும் நடக்கு கர்த்தர் இதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு கண்டுபாங்க தமிழ்ல அந்த வருஷ கொஞ்சம் இங்கிலீஷில் அழகார் கண்டு அறிந்து சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த சூழ்நிலைக்கு ஒரு பெரிய பேசேஜ் மேத்யூ ஹென்ரி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிக்கிறேன் என்னால் முடிந்த அதை தமிழில் சொல்ல முயற்சிக்கிறேன் காட் வில் டூ தீஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ப்ரைசிங் திங்ஸ் ஆன் பர்பஸ் டு அவேக்கன் தம் டு எ கன்விக்ஷன் அண்ட் கன்சிடரேஷன் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் இன் ஆல் காட் வில் டூ திஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்பிரைசிங் திங்ஸ் இப்படி ரொம்ப வினோதமான ஆச்சரியப்படத்தக்க பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார் ஆன் பர்பஸ் டு அவே கம் டு கன்விக்ஷன் அண்ட் கன்சிடரேஷன் மற்றவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும்படியாக மற்றவர்களை கண்டித்து கண்டு சிந்திக்கும்படியாக டு பிரிங் தம் எ கன்விக்ஷன் அண்ட்ரேஷன் நம்ம வாழ்க்கை கருத்து ஆசிர்வதிக்கும் போது மற்றவர்கள் அதை பார்த்து ஒரு கன்விக்ஷனுக்குள்ளே வருவாங்க பார்ப்பாங்க யார் எப்படி இருக்கிறார் பிரியமானவர்களே தேவ பயம் இல்லாமல் நான் வேதனையோடு சொல்கிறேன் ஊழியம் ஊழியம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நீதி இருக்காது கற்றுடைய காரியங்களில் உண்மை இல்லை நான் பார்க்குறேன் அவங்களையும் நல்ல பிள்ளைங்க வாழ்க்கையில் உயர முடியலை அதிசயங்களை காண முடியலை ஆனால் கர்த்தர் 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 இருக்க ஒரு சிலரை பார்க்குறேன் கர்த்தர் எங்கேயோ அவங்களை கொண்டு போகிறார் பிரியமானவரை மேத்தியூ ஹென்ரிட் காட் வில் டூ தி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ப்ரைசிங் திங்ஸ் ஆன் பர்பஸ் டு to conviction and consideration of his hand in all that they may see the wonderful change and knowing that it is above the ordinary cause and power of nature may consider that therefore it comes from a superior power சார்ஜே இல்லை அதுக்கு சான்ஸே இல்லை இந்த பையன் வாழ்க்கையில் இப்படி வர முடியுமா வாய்ப்பே இல்லை அப்போ இவன் இப்படி வந்திருக்கானா என்ன ஏதோ ஒரு சூப்பர் பவர் அந்த வீட்டில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த குடும்பத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் ஒரு முதலாளியாக இருக்க முடியுமானா இன்றைக்கு நான் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்க முடியுமானா இன்றைக்கு நான் வேலையில் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு வர முடியுமே இது சாதாரணமாக நடக்கலை திங்க் பண்ணுறேன் ஏதோ ஒரு சூப்பர் பவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆர்டினரி நிலையில எந்த கொம்பனாலும் இப்படி வர முடியாது அவன் பின்னணியில் இதுக்கு சான்ஸே இல்லை பெரிய படிப்புலாம் ஒன்று எப்படிங்க அந்த நிலைக்கு வந்தால் எதோ ஒரு சூப்பர் பவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்களாம் அண்ட் கம்பேரிங் நோட்ஸ் அப்பான் இட் மே அண்டர்ஸ்டாண்ட் டுகெதர் அவர்கள் ஏகமாய் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு இல்லைங்க அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்பா கிடையாது அந்த அம்மா பேக்கு வெகுளி பிள்ளைங்கள்லாம் எலிக்குட்டி மாதிரி இருக்குது ஒரு நாள் ஒரு ஏழை விதவை இளம் விதவை ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றாங்க வந்து பேசிட்டு போகிறாங்க ரெண்டு பிள்ளைங்களை இந்த கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க சின்ன பிள்ளைங்க ஒரு அக்கா தங்கச்சி போகும்போது நான் யோசித்தேன் இந்த ரெண்டு இதே வார்த்தை மாதிரி அவங்க கையில் சின்ன பிள்ளைங்க வத்தப்பூசி மாதிரி ஹஸ்பண்ட் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை ஏழை விதவை என்ன வாழ்க்கை இருக்கு எப்படி வாழப்போகுது பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போகுது நான் பார்க்கிறேன் இன்றைக்கி அந்த பிள்ளைகளை எங்கேயோ கற்று கொண்டு போயிட்டாரு எங்கேயோ கொண்டு போயிட்டாரு ஐ டேக் நோட் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் என் வீட்டுக்கு வந்து பேசுகிறாங்க ஏன்னங்க இந்த பிள்ளைங்க இப்படி பெரிய இதாகிடுச்சோம் பெரிய பங்களா கட்டுறாங்களே எப்படி முடிஞ்சிச்சு தெரிலங்க என்ன அவங்க சாமி சாமின்னு அலையா கூட்டத்துக்கு போனாங்க கோயில் கோயிலும் கிடப்பாங்க ஏதாவது ஓய்வுனால நம்ம கூப்பிட்டா கூட இல்லை இல்லை நாங்கள் கோயிலை விட்டு வரமாட்டோம்மாங்க சித்தி சித்தப்பா பேசுகிறாங்க மாமா அத்தை பேசுகிறாங்க அப்பா இல்லை அம்மா இல்லை உதவிக்கு யாருமே இல்லை அந்த குடும்பம் நாசமா போச்சுன்னு நினைச்சமே எப்படி அந்த அத்தையும் மாமாவும் உணர்ந்து கொள்வார்கள் இந்த சித்தியும் சித்தப்பாவும் உணர்ந்து கொள்வார்கள் ஏகமாய் உணர்ந்து கொள்வார்கள் இது ஒரு சூப்பர் பவர் என்னமோ பண்ணியிருக்கு இயற்கையில் இது நடக்கவே இல்லை பிரியமானவர்களே அவங்க வில் அண்டர்ஸ்டாண்ட் டு கேதர் அண்ட் கண்கர் ஒத்துக்குவாங்க இன் தி ஆஃப் இட் ஆமா இது ஏதோ ஒரு சூப்பர் பவர் பண்ணியிருக்கு த த லேண்ட் ஆஃப் த லார்ட் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் ஹிஸ் உச் இஸ் இஸ் ஸ்ட்ரெச்ச்ட் அவுட் ஃபார் ஹிஸ் பீப்புள் அண்ட் ஸ்ட்ரெட்ச்ட் அவுட் டு தம் ஹஸ் டன் திஸ் அந்த சர்வ வல்லவ இந்த குழியில் கிடந்த ஜனத்துக்கு நேராக கையை நீட்டினால தான் இது நடந்தது அப்படின்னு ஒத்துக்குவாங்களாம் he has done this and the holy one of israel has created it made it anew made it out of nothing zero and the current hero of from nothing he made it out of nothing made it for the comfort of his people என்றைக்கு நான் அவருடைய ஜனம் அவருடைய தாசன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவருடைய எடுபடியில் என்னை ஒப்பு கொடுக்குறனோ ஏதோ ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போய் விடுவா என்னை கொண்டு போய் விடுவா பிரியமானவர்களே ஒரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு நான் திருத்தருவா வாலிப வயதில் ஒரு சின்ன கோன் வடிவத்தில் வச்சுக்கிட்டு மெகாஃபான் மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது தெருவிலெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போவேன் அதை பார்த்து என்னுடைய நெருங்கிய உறவினர் அவங்க வீட்டில் சொன்னவங்க மனைவிட்ட இவனை சொந்தக்காரன் சொல்லவே வெக்கமாக இருக்கு தெரு தெருவாக போய் பாவிகளை பாவிகளைன்னு சொல்லிட்டு அலையிறான் இவனை சொந்தக்காரன் சொல்லவே வெக்கமாக இருக்குன்னு சொன்னார் ஒரு காலக்கட்டத்தில் எனக்கு கடிதம் எழுதினார் ராபர்ட் யூ காட் டு மீ இங்கிலீஷில் எழுதினார் எனக்கு தேவனு கடுத்தது நீ தான் ராபர்ட் அப்படின்னு என்னை சொந்தக்காரன் என்று சொல்லவே வெட்கப்பட்டவ ஒரு நாள் ஒத்துக்கிட்டாரு பார்த்தாரு அறிந்தார் சிந்தித்தார் உணர்ந்தார் எழுதுறாரு ராபர்ட் தேவனு எடுத்தாலும் எனக்கு நீ தான் கண்டிப்பாக உணர்வாங்க உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் உன்னோடு போராடுகிறவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் எல் பொருளாக வேண்டாம் ஜெபிங்க அவங்க கர்த்தர் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு அறிந்து சிந்தித்து உணர்ந்து உன்னுடைய பக்கமாக வரணும் என்றவரே பெரியமாலை கடைசியாக நவ் காட் ஹேஸ் த காட் தஸ் கிரேட் திங்ஸ் ஃபார் ஹிஸ் பீப்புள் தட் ஹீ மே பி தட் ஹீ மே பி டேக் அன் நோட்டீஸ் ஆஃப் பெரியமாலை தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் அது கண்டிப்பாக எல்லாராலும் கவனிக்கப்படும் கற்றுவங்க வாழ்க்கையில் செய்கிற பெரிய காரியத்தை வெறுங்கையும் கோலுமா போனான் வேலை தேடி போனான் டிக்கெட் தான் காசு இருந்துச்சு வேற காசு கிடையாதுன்னு வந்தான் இன்றைக்கு சில கோடிகளுக்கு அதிபதியாகி மாறிட்டான் பார்க்குறாங்க பார்க்குறாங்க எப்படி நடந்துச்சு கர்த்தவங்களோடு கூட பேசி இருக்கிறார் இருக்கிறவங்களை கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார் கர்த்தவங்களை விட்டு விலக மாட்டார் கர்த்தர்வங்களை கைவிட மாட்டார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் தேவனாக இருக்கிறேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் இவைகளெல்லாம் செய்து நான் உன்னை கைவிடாதிருப்பேன் ஒரு சன்னதீனமாக்கிற ஒன்றே ஒன்று இன்றைக்கு நீங்கள் அவருடைய தாசனாக அவருடைய உண்மை ஊழியகனாக அவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு பணிவிடைக்காரனாக ஒப்பு கொடுங்க இந்த வருஷம் என்னை கூட்டி தந்திருக்கு இந்த வருஷம் நான் உலக வேலை செய்தாலும் சரி முழு நேர ஊழியன் செய்தாலும் சரி சபையில் ஏதோ ஒரு தன்னார்வ தொண்டாக வந்தாலும் சரி நான் உம்முடைய தாசனாக உம்முடைய பணியாளாக உண்மையை உத்தவமாக என்னுடைய வேலையை செய்வேன் அப்படின்னு கத்திர பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் எத்தனை பேர் உங்கள் மேல் எரிச்சலாக இருந்தாலும் கலங்க வேண்டாம் அப்பா அம்மா அவங்களுக்கு கைவிட்டிருந்தாலும் ஒருவேளை அப்பா அம்மாவே உங்களுக்கு இல்லாமல் போனாலும் பயப்படாதீங்க நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த சபையில் எத்தனையோ சாட்சிகள் உண்டு உங்கள் வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக மாறும் அதை கண்டு அறிந்து சிந்தித்து உணர்ந்து பயப்படுவார்கள் ஹாலு லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா